உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டாக்டர் சார், பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் பேஷண்ட உள்ள கொண்டு போங்க. ஆ ஓகே சார். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர் அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். டாக்டர் அவளுக்கு பல்சே ரொம்ப கம்மியா இருக்குன்னு உள்ள கூட்டு போயிருக்காங்க. ஐயோ கடவுளே, என் பையனுக்கு பூவரசுக்கு மறுபடியும் சோதனை வந்துகிட்டே இருக்கேம்மா. இதுக்கு தீர்வே இல்லையா? ஐயோ கடவுளே, காப்பாத்தும்மா. கதர் ஆண்டி, ஒண்ணுமே இல்ல, அவ வெளியில போனதுனால ஏதோ டீஹைட்ரேஷன் ஆகி வேற ஒண்ணும் இல்ல. மா, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. பூவரசிக்கு மூச்சு பேச்சு இல்லையா? டாக்டர் அவளை செக் பண்ணி பல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அவ கதர் 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 பதட்டப்படாதீங்க. இங்க இருக்கிற டாக்டர் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பாத்துட்டு இருக்காங்கல்ல, வந்தோடனே கேப்போம். பிளீஸ் கொஞ்சம் சரி, கொஞ்சம் நீ கேள வெயிட் பண்ணுங்க கதர். பிளீஸ் பொறுமையா இருங்க. நினைவு போச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, பூவரசிக்கு பழைய நினைவுகள்லாம் எதுவுமே இல்லை. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா அவளுக்கு நினைவு திரும்ப வரல. அதான் ரஞ்சனா, இப்ப அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. அவங்க மயக்கம் போட்டது வெயில்னாலயோ இல்ல டயர்ட்னாலயோ இல்ல, இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். I
என்ன டாக்டர் புரியல, ஹார்ட் அட்டாக்கா? இல்ல டாக்டர், இல்ல டாக்டர், நேத்து வரைக்கும் நல்லா இருந்த டாக்டர். காலையில அவளை பார்க்கும்போது கூட அவளுக்கு வெயில்னாலதான் மயக்கம்னு நினைச்சு இங்க கொண்டு வந்தோம். ஆனா பதறாதீங்க கதிர், அவங்களுக்கு நீங்க கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் எல்லாம் சேர்ந்து அவங்க இதயத்தை ரொம்ப பலகீனமாக்கிருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, அவங்க இப்போ கர்ப்பமா இருக்காங்க. அவங்க வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கு. பூவரசிக்கு அவ வயித்துல இருக்கிறது ரெட்ட குழந்தைங்கன்னு தெரியக்கூடாது. டாக்டர், எப்படி டாக்டர் ரெட்ட குழந்தை இருக்குன்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது டாக்டர். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அவளுக்கு ஒரு குழந்தை தானே? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேமா. இப்ப அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா குழந்தைய காப்பாத்த முடியாது. அதே சமயம் குழந்தை பிறக்கும் போது, டாக்டர் சொல்லுங்க டாக்டர், குழந்தை பிறக்கும் போது சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், குழந்தை பிறந்தா அவங்க பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? எதுக்கு அவளுக்கு இவ்ளோ பெரிய சோதனை? அந்த பொண்ணு பாவம். எனக்கு உங்க ஃபீலிங் எல்லாம் புரியுது, ஆனா அவங்க இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அவங்க மனநிலையும் இப்ப சரியில்லை. எல்லாத்துக்கும் மேல அவங்க வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு ஆபரேஷனோ மத்த எதுவும் பண்ண முடியாது. அது இன்னமும் அவங்கள பாதிக்கும். டாக்டர், இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க டாக்டர். நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, நான் கொடுக்கற டேப்லெட்டை கொடுங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு பிறகு அவங்க அதிர்ச்சி அடையிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க.